வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய பிரெட் அல்வா. இப்போ அதற்கு தேவையான பொருட்கள், இப்போது நான் ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் சைடில் உள்ளதெல்லாம் வெட்டி வச்சிட்ருக்கேன். அதை சின்ன சின்ன 4 பீஸாக போட்டிருக்கேன். இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் 1/2 கப் நெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த ஸ்லைசஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர்றது வர பொரித்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக வந்துச்சு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் நெய் விட்டு ஒரு 10 to 15 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் தண்ணி விட்டு அதில் 125 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் அந்த சுகர் தண்ணியெல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரெட்லாம் நெய்யில் இப்போ வறுத்து எடுத்துருக்கிறதுனால அதில் உள்ள எண்ணெயே அதில் வந்துட்டுருக்கோம். பிரெட் எல்லாம் அந்த சீனி தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா தண்ணிலாம் வற்றி அழகாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம அல்வா தண்ணிலாம் வற்றி நல்லா அல்வா பதத்துக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதாங்க நம்ம பிரெட் அல்வா. ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்திலே செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.